தமிழகத்தில் முதல் முறையாக பொதுமக்கள் பயன்பெறும் விதமாக நடமாடும் இலவச மோடி சேவை மையம் கோவை தெற்கு மாவட்ட பாஜக சார்பாக துவங்கப்பட்டது. தமிழக அரசு சார்பாக மாவட்டந்தோறும் ஆட்சியர், தாலுகா உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் இ சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் நலன் கருதி நடமாடும் இலவச மோடி சேவை மையம் கோவை தெற்கு மாவட்ட பாஜக சார்பாக துவங்கப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக கோவை கிழக்கு தடவு மற்றும் தெற்கு தொகுதிக்கான துவங்கப்பட்ட இந்த சேவைக்கான துவக்க விழா கோவை ஈசனார் பகுதியில் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் வசந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற இதில் வெற்றிவேல் ரத யாத்திரையின் பொறுப்பாளரும் தெற்கு மாவட்ட பார்வையாளரும் ஆன மோகன் மந்திரசாலம் நடமாடும் இலவச மோடி சேவை மையத்தை தொடக்கி வைத்தார். இந்த நடமாடும் சேவை மையத்தில் ரூபாய் 5 லட்சத்துக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம், மோடி அரசின் சிறு விவசாயிகளுக்கான வருடம் ரூபாய் 1000 திட்டம், மத்திய அரசின் விவசாய கடன் அட்டை மற்றும் குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், வசிப்பிட சான்றிதழ், விதவை சான்றிதழ் உள்ளிட்ட இ சேவை மையங்கள் மூலம் பெறப்படும் அனைத்து சேவைகளும் இதில் இலவசமாக கிடைக்கும் வகையில் கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் துவங்கப்பட்டுள்ளது. இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மளுடைய மக்கள் வந்துட்டு சேவை மையத்துக்கோ இல்லை தாலுகா ஆஃபீஸோ கலெக்டரேட்டோ போய் அரசு நலத்திட்டங்களை பெறுவது ரொம்ப சிரமமாக இருந்தது. அதை புரிந்து கொண்டு நடமாடும் மோடி சேவை மையம் கோவை பாரதிய ஜனதா கட்சி கோவை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக 2 வண்டிகளை நடமாடும் மோடி சேவை மையத்தை இன்று தொடங்கி வைத்திருக்கிறோம். அதில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச மருத்துவ காப்பீட்டுத் திட்டம், விவசாயிகளுக்கு வருடம் 6000 ரூபாய் இதானது, விவசாயிகளுடைய கிரெடிட் கார்டு கிஷான் கிரெடிட் கார்டு கடன் அட்டை, வருமான சான்றிதழ், ஓபிசி சர்டிஃபிகேட், வாரிசு சான்றிதழ், அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் கரெக்ஷனு, இந்த ஓட்டர் ஐடியில் கரெக்ஷனு, புதுசாக பேர் ஆட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி பல திட்டங்களை அவங்களுக்கு அவங்க வீட்டிலேயே வீடு தேடி போய் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு இந்த நோட்டீஸை ஒரு நாளைக்கு முன்னாடியே நாம் அவங்க அந்த ஏரியாவில் கொடுத்துருவோம். எங்கே போகிறோமோ அதுக்கு முன்னே ஏரியாவில் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு கொடுத்துருக்கோம். அவங்க வந்தது கொடுத்தாங்கன்னா அந்த வாகனத்திலேயே அவங்களுக்கு பண்ணி அப்போவே நாங்கள் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு சிறப்பாக வந்து இந்த வெற்றிவேல் யாத்திரையோட மாநில பொறுப்பாளரும் இந்த மாவட்டத்துடைய பார்வையாளருமான அண்ணன் மோகன் மந்திராச்சலனை வந்து தொடங்கி வைத்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வெற்றிவேல் யாத்திரையானது 23ஆம் தேதி வருகின்ற 23ஆம் தேதி கோவை தெற்கு மாவட்டத்துக்கு வருகிறது. முன்னத்த நாள் நீலகிரியில் முடிச்சுட்டு 22ஆம் தேதி பொதுக்கூட்டம் கோயம்புத்தூரில் முடிச்சுட்டு பொள்ளாச்சி வந்து பொள்ளாச்சியில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடக்கப்போகுது. 10 ஏக்கர் நிலம் நாங்கள் தேர்வு செஞ்சு பண்ணியிருக்கிறோம். அந்த நிலத்தில் பார்வையிட்டாச்சு. இந்த வாரத்தில் நாளைக்கு திருத்தணியில் போய் இந்த யாத்திரை துவங்கி வச்சுட்டு வந்துட்டு இங்கே ஒரு பூமி பூஜை மிக பிரம்மாண்டமான அளவில் போட்டு ஒரு பிரம்மாண்டமான மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி இந்த வெற்றிவேல் யாத்திரையின் மூலம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கின்ற வாய்ப்பு எங்களுடைய கட்சிக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.